காலை வணக்கம், வெல்கம் டு பெருமாள் அட்வைசர் யூடியூப் சேனல். ஒரு நேர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஜிலெட் பற்றி கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜிலெட் ஜிலெட்டுக்கு காம்படிட்டர் யாரா இருக்காங்களோ தெரியல எனக்கு. இட்ஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட், எம்என்சி கம்பெனி, பெனிஃபிஷரி ஆஃப் த நியூ டேக்ஸ் ரிஜீம் 30 to 25. மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து எம்என்சி கம்பெனிஸ் தான் போயிருக்கு. ஓகே, ஜிலெட் பார்ப்போம். 6115 லோ, 8145 ஹை. ஸோ ஓ இட்ஸ் ட்ரேடிங் க்ளோஸ் டு 52 வீக் லோ. எஸ் அவனும் சொல்லிட்டு இருந்தார். நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், 52 வீக் லோ கிட்ட டெட் ஃப்ரீ கம்பெனி இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அது யாரும் உன்னிப்பாக கவனித்து நம்மளுக்கு செக் வச்சு நம்மளுக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம பார்ப்போம். நம்ம ப்ராசஸ் தான் ப்ராசஸ் ட்ரிவன். ஓகே, ஃபேஸ் வேல்யூ 10. ஓகே, 440% டிவிடெண்ட். ஓப்பா, ஓகே, ஃபென்டாஸ்டிக். இப்போ இந்த காலத்தில் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு பேங்க்ல ஆளுங்க இல்லை. ஓகே, 440% டிவிடெண்ட், ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். நம்ம இயர்லி பார்ப்போம். ஓகே, இயர்லி வில் லுக் அட் இயர்லி, இதுதான் பெட்டர். இயர்லி இது ஃபஸ்ட். அதுக்கு முன்னே பேலன்ஸ் ஷீட் பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு? பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஓகே, 32 crores கேபிட்டல், லோ இக்விட்டி கேபிட்டல், ரிசர்வ்ஸ் 745 crores ரிசர்வ்ஸ், லாங் டேர்ம் வெரி மைனர் அமௌண்ட். மற்றபடி இதில் இது இந்த நியூ ஃபார்மேட்டில் ஐ எம் நாட் வெரி ஷுர் தீஸ் ஆர் இதெல்லாம் டெட்டானு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் அது. ஐ திங்க் இட்ஸ் டெட் ஃப்ரீ கம்பெனி. இது டெட்டான கரண்ட் லைபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் ஒன்றும் இல்லை, ட்ரேட் பேபிள்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். பட் இது டெட் ஃப்ரீ மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஐ எம் நாட் இந்த ஃபார்மேட்டில் எனக்கு புரியல, பட் செக் பண்ணிக்கோங்க டெட் ஃப்ரீ என்னன்ட்டு. ஓகே, ஓல்ட் ஃபார்மேட்டில் பார்க்குறோம். ஓகே, ஓல்ட் ஃபார்மேட் தான் கிளியர் எனக்கு. ஓகே, ஸோ ஓல்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் டெட் ஃப்ரீ. ஓகே, டெட் ஃப்ரீ தான் அது, டெட் ஃப்ரீ. ஸோ நாட் டு வரி. நெக்ஸ்ட் இயர்லி ரிசல்ட்ஸ், நெக்ஸ்ட் நேராக இயர்லி ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம வந்து எனி கம்பெனி வித் ஈக்விட்டி கேபிட்டல் பிலோ 50 crores ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஜிலெட் பார்ப்போம். சேல்ஸ் 1861 crores. நிறைய பேர் இப்போ ஷேவிங் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பசங்க தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையும் சேர்த்து. ஸோ 1860 தட்ஸ் இந்த பீப்புள், நம்பர் ஆஃப் பீப்புள் ஷேவ் கம் டவுன். விராட் கோலிலாம் தான் மெயின் ரீசன் இதுக்கு. 1871 crores சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் 252 crores, க்ளோஸ் டு 13%. ஓகே, 13%, தட்ஸ் குட். 35 crore கேபிட்டலில் இ மேக்கிங் 32 crore கேபிட்டல், ஐ திங்க் 35 or 32 crore கேபிட்டல் இஸ் மேக்கிங் 252 crores நெட் ப்ராஃபிட். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, நவ் நம்ம இபிஎஸ்பிலாம் பார்க்க மாட்டோம். ஷேர் ஹோல்டிங் பப்ளிக் 25 தான். ஸோ ஃபுல்லாக டைட்டாக வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல போய் பார்க்கலாம். என்ன போகணும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல போனா. ஓகே, நோ. ஸோ 75% ப்ரொமோட்டர், 4% டிஐஐ, எஃப்ஐ 15% டிஐ. ஸோ ஆல்மோஸ்ட் 94% முடிஞ்சு போச்சு இதுலையே. 94% இதெல்லாம் சேர்த்தாவே இல்லை, ரொம்ப நெக்லிஜிபிள் மற்றவங்களாம். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. பியர்ஸ் யார் இருக்காங்கன்னு தெரியல இதில். ஹெச்யூஎல்லாம் பியரா? ஓகே, ஐ டோன்ட் நோ, மேபி இஸ் ஏ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்னால இருக்கலாம். பட் ஆக்சுவலி தேர் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம அதை பார்த்துட்டோம். வேறு என்ன பார்க்கலாம் நவ்? ஓகே, டாப் பப்ளிக், டாப் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யாராக இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் அதாவது வித் அபவ் 1%, அபவ் 1%.
பாடிஸ் கார்பரேட், எல்ஐசி ஆஃப் இந்தியா, இது ஒரு ஃபண்ட், எல்பி, ஆதித்ய பிர்லா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ நிறைய இதெல்லாம், இட்ஸ் எ வெரி ஃபண்டாஸ்டிக் ஸ்டாக். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம போயிட்டு அவங்க ஷேவிங் தவிர வேறு என்ன, அந்த ஜெல அந்த ஸ்டிக்கு தவிர வேறு என்ன இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க வெப்சைட் போயிட்டு ஜிலட் மேம் டூ இட் லைவ். நான் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, நேராக எக்ஸாம் எழுதி இறங்கிட்டேன், ஒரு நம்பிக்கையில் தான். ஸோ ஜிலட் பிஎன்ஜி, வாட் இஸ் திஸ், ஜிலட் இந்தியா, ஜிலட் இந்தியா போனால் பிஎன்ஜி போகுது, ப்ராக்டர் அண்ட் கேம்பில். ஐஎம் நாட் வெரி ஷுர் வாட் இஸ் திஸ் ஆர் பிரான்ச். ஸோ பிஎன்ஜி, ஐ டோன்ட் நோ, ஐ லாட் செக் தட், தெரியல எனக்கு. ஓகே, நம்ம நேராக சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, 52 வீக் லோ கிட்ட இருக்கு நாங்கள் கரெக்டு, 8100 ஆல் டைம் ஆகி இப்போ வந்து 6000 இருக்குது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் மாதிரி தெரியுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ரொம்ப இதுவாக இது 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 வச்சுருக்கோம் வந்து ரிலாக்ஸாக, ராகுல் டிராவிட் மாதிரி வால் மாதிரி வெயிட் பண்ணோம், தோனி மாதிரி பேட்டிங் ஆடணும் ஆசைப்படுறவங்களுக்கு இது இந்த ஸ்டாக் வேலைக்காகாது. இது நம்ம இது மந்த்லியில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மந்த்லி, ஓகே, மந்த்லியில் பார்த்தாக்கா ஈச் கேண்டில் இஸ் 1 month. ஓகே, ஸோ அந்த மந்த்லி சப்போர்ட் கிட்டே நிற்குது மந்த்லி சார்ட்டில். ஓகே, இயர்லி சார்ட், ஸோ மந்த்லி சார்ட்டில் அப்படி இருக்குது. இயர்லி சார்ட் பார்க்கலாம், ஈச் கேண்டில் இஸ் 1 இயர். இதில் பியூட்டினா, இதில் அதான் இயர்லி சார்ட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட வந்து யார் அவன் எப்படி போட்டு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், திஸ் ஒன் பிளாக் கேண்டில், ஒன் ஃபுல் இயர் இஃப் இஸ் டவுன்னா யூ மஸ்ட் கோ அண்ட் பை, இட்ஸ் லைக் யூ பாட் அட் 750 வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் இஸ் கிவன் 1400. ஸோ இங்கேயும் ஒரு ஃபுல் பிளாக் கேண்டில், இயர் ஃபுல் பிளாக் கேண்டில், ஃபுல் இயர் பிளாக். ஓகே, யூ பாட் அட் லெஸ்ட் லாஸ்ட் இயர் 2016 க்ளோஸில் வந்து 4300 வாங்கியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் யூ சிங் 7000. ஸோ இது இஸ் பிளாக் இயர். இங்கே ராலி திருப்பி டவுன் என்னன்னு தெரியல, மேபி பிகாஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் இஸ் கேங் ஆர் த மில்லினியல்ஸ் ஹூ டோன்ட் ஷேவ் மச், அவங்களால இருக்கலாம் தெரியல, விளாட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ பட் அதர்வைஸ் திஸ் ஸ்டாக் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னாக்க, 52 வீக் லோவில் எந்த ஸ்டாக் இருந்தாலும் வாங்கலாம் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம, டெட் ஃப்ரீ கம்பெனிஸ். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அக்யூமிலேஷன் தான், அக்யூமிலேஷன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இஸ் ரீசனபிள் டைம் ஆர் வெயிட் ஃபார் ஃபிபொனாச்சி ஃபார்மேஷன். இது ட்ரேடட் குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 7000 குவான்டிட்டி இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர்னா கேட்டது, நம்ம ஃப்ரெண்டு தான் அவர்னா கேட்டது, நிறைய லைன்ஸ் இருக்குன்னாரு. இது வந்து உங்கள் கண்ணுக்கு என்ன கலர்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து இது எல்லோ ஒரு மாதிரி இல்லை, லைட்டிஷ் எல்லோ ஆர் அது ஒரு மாதிரி, என்ன கலர் தெரில எனக்கு, மஜந்தாவா என்னன்னு தெரியல. இது 50-day மூவிங் ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து க்ரீன் வந்து 21-day மூவிங் ஆவரேஜ், 21-day மூவிங் ஆவரேஜ். இந்த ரெட்டு வந்து, இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூ வந்து நிறைய பேர் வந்து போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது இது என்னென்ட்டு, இது சீக்ரெட், இது நான் அர்த்த இது சொல்லலாம். இது வந்து இது ஒரு போலிங்கர் பேண்ட் கிடையாது, பட் சம்திங் எல்ஸ். யாராவது நேருக்கு தெரிஞ்சிருந்ததுனா இது என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து ஈவினிங் நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். நத்திங் மோர் டு ஆட், ஹாவ் அ நைஸ் டே. ஐ ஹோப் திஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.